எக்ஸசைஸ் 1.1 15th क्वेश्चन பத்தி நாம பார்க்க போறோம் இப்போ இந்த क्वेश्चनல என்னென்ன கொடுத்திருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் நாம பார்த்தறலாம் ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா என்கோடட் மெசேஜ் கொடுத்திருக்காங்க அது ஒரு ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க டீகிரிப்ஷன் மேட்ரிக்ஸ்க்கு அவங்க எந்த மேட்ரிக்ஸும் கொடுக்கல அதுக்கு பதிலாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் தான் டீகிரிப்ஷன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் லாஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 to 26 ஏ டு செட்டாக எடுத்துக்கோங்க என்கிரிப்ஷனில் அப்படி சொல்கிறாங்க இப்போ நான் இதை சொன்னதை வச்சு உங்களுக்கு நிறைய இது புரியாமல் இருக்கலாம் என்கிரிப்ஷன்னா என்ன டீக்ரிப்ஷன்னா என்ன அப்படின்னு ஸோ நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் மெசேஜ் தான் என்னென்னா ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டர் சைட்லேருந்து ரிசீவர் சைடு அனுப்புறது தான் மெசேஜ் அப்போது என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன்னா என்னென்னா நம்ம வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக பண்ணுறது தான் என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் அப்போ நம்ம நார்மல் மெசேஜை அப்படியே அனுப்ப மாட்டோம் ஏன்னா அது வந்து இன்ட்ரூடர்ஸ்க்கு தெரிஞ்சிடும் அந்த மெசேஜ்ன்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா என்கிரிப்ஷன் வழியாக அந்த மெசேஜை இந்த மாதிரி நம்பர்ஸாகவோ இல்லை வேறு விதமாகவோ மாற்றி நம்ம அனுப்புவோம் ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ் அப்போ டீக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸ்னா என்ன டீக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸ்னா ரிசீவருக்கு தெரியணும்ல என்ன மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரிசீவருக்கு நம்ம கொடுக்கறது தான் டீக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸ் அந்த டீக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸும் என்கோடட் மெசேஜும் ரிசீவருக்கு போகும் அப்போ ரிசீவர் என்ன பண்ணுவாங்கன்னா டீக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸையும் என்கோடட் மெசேஜையும் மல்டிப்ளை பண்ணுவாங்க மல்டிப்ளை பண்ணால் அவங்களுக்கு நம்பர்ஸ் கிடைக்கும் அந்த நம்பர்ஸை தான் நம்ம ஆல்ஃபபெட்ஸாக கோட் பண்ணியிருக்கோம் அதை தான் அவங்க சொல்கிறாங்க 1 to 26 ஏ டு செட் அப்போ 1 ஏ 2 பி அந்த மாதிரி இந்த என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸை தான் நம்ம ஏன்னு பேர் கொடுக்குறோம் ஏ இஸ் ஈக்வல் டு -1 -1 2 1 ஸோ டீக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸ் கிளியராக சொல்லியிருக்காங்க அது வந்து இந்த என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் ஸோ நம்மளோட மெயின் பர்பஸ் இன்வர்ஸை கண்டுபிடிக்கிறோம் இன்வர்ஸ்க்கு உனக்கு ஃபார்முலா தெரியும் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்வல் டு 1 determinant ஆஃப் ஏ இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறோம் இந்த மேட்ரிக்ஸ் ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணி டிட்டர்மினன்ட் சிம்பிள் போடுறோம் -1 into 1 -1 -2 into -1 -2 எழுதக்கூடாது எப்போவுமே இந்த டைரக்ஷனில் அப்போசிட் சைன் +2 ஸோ உன்னோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 1 அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ 2 by 2 மேட்ரிக்ஸ்னா ஃபர்ஸ்ட் லீடிங் டயகனல் எக்ஸ்சேஞ்ச் ஸோ 1 - 1 நெக்ஸ்ட் டயகனல் சேஞ்ச் த சைன் ஸோ 1 - 2 இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஏ இன்வர்ஸ் கிடைக்கும் 1 by 1 இட் இஸ் 1 ஸோ அதை எழுதணும்னு அவசியம் இல்லை டைரெக்டாக அட்ஜாயிண்ட் எழுதலாம் ஸோ இதுதான் உங்களோட ஏ இன்வர்ஸ் ஸோ டீக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த டீக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸை இந்த கொடுத்துருக்குற என்கோடட் மெசேஜ் கூட மல்டிப்ளை பண்ணால் நம்மளால் அந்த மெசேஜ் ரீட் பண்ண முடியும் சரியா ஸோ நமக்கு இன்வர்ஸ் கிடச்சிச்சா அந்த இன்வர்ஸ் வச்சுட்டு இந்த என்கோடட் மெசேஜ் மல்டிப்ளை பண்ணுறோம் ஃபஸ்ட்டு என்கோடட் மெசேஜ் 2 - 3 2 - 3 இதுதான் இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் அதாவது டீக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸ் என்ன மல்டிப்ளிகேஷன் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 2 1s are 2 -3 into -2 +6 ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 2 1s are 2 -3 into -1 +3 2 + 6 = 8 2 + 3 = 5 அப்போ ஃபஸ்ட்டு மெசேஜ் ரெடி ஆச்சு ஆனால் இது நம்பர்ஸில் இருக்குது ஸோ அவங்க சொல்லியிருக்காங்களே 1 to 26 வந்து ஏ டு இசட் ஸோ நம்ம சொல்லி பார்க்கணும் நம்பர் 8 என்ன இருக்கும் அப்போது ஹெச் நம்பர் 5 டினோட்ஸ் ஆல்ஃபபெட் இ ஸோ நமக்கு அந்த மெசேஜில் ரெண்டு லெட்டர் தெரிஞ்சிச்சு ஃபஸ்ட் லெட்டர் ஹெச் செகண்ட் லெட்டர் இ இப்போ செகண்ட் என்கோடட் மெசேஜ் யூஸ் பண்ணுறோம் அந்த செகண்ட் என்கோடட் மெசேஜை டீக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணுறோம் அதாவது இன்வர்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணுறோம் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 20 ones are 20 4 into -2 - 8 ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 20 ones are 20 4 into -1 - 4 ஸோ 12 16 வரும் அப்படியே ஆல்ஃபபெட்ஸ் ஏ டு இசட்க்கு 1 2 3 நம்பர் போட்டால் நம்பர் 12 வந்து ஆல்ஃபபெட் எல் நம்பர் 16 வந்து ஆல்ஃபபெட் பி ஸோ செகண்ட் என்கோடட் மெசேஜோட லெட்டர்ஸ் வந்து எல்பி இப்போ எல்லாத்தையும் சேர்த்து படிங்க ஹெச்இஎல்பி ஸோ இதுதான் அவங்க அனுப்பின மெசேஜ் ஹெல்ப்